அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقاعدنا وأسوتنا وقرة أعيننا وهادينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகரில்லா வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாண்பில்லா புகழ் அழைத்து, அவ்விறையோனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சுஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சித்தீக்கின்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமான் இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹு நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக, முஃமின்களாக, முஸ்லிம்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால், எங்கோ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இஸ்லாம் கடைசி வரைக்கும் உலகெங்கும் பரவி இருக்கிறது என்றால், இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம் இஸ்லாம் எப்படி எவ்வளவு விசாலமானது, எப்படி நாடுகள் விட்டும் நாடு கடந்து வந்தது, ஒரு ஊரை விட்டும் இன்னொரு ஊரை நோக்கி எப்படி சென்றது, இஸ்லாம் இவ்வளவு விசாலப்பட்டதற்கு காரணம் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். இறைவன் ஒருவன், அவனை வணங்க தகுதியானவன் முஹம்மது நபியாகிய நான், அல்லாஹுவின் இறுதி தூதர் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் சொன்னார்கள். ஆனாலும் எவ்வளவு எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று நாம் விரல் விட்டுத்தான் எண்ண முடிகிறது. ஒரு 100 இலிருந்து 150
இவ்வளவுதான் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் 13 ஆண்டுகளில். ஆனால் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 120,000 மேற்பட்ட சஹாபாக்கள் ஏற்பட்ட இஸ்லாமியர்கள் உருவானார்கள். 100,000 தாண்டியது 10 வருடத்தில். இது எத்தனை சதவீதம் என்று நாம் பேச வேண்டும்? 100 எங்கே இருக்கிறது, 100,000 எங்கே இருக்கிறது? 100% கூட அல்ல. அதையும் தாண்டி தீன் இஸ்லாம் வளர்ந்தது என்றால் எதை கொண்டு வளர்ந்தது என்று நாம் யோசித்து பார்க்கிற போது வரலாறை புரட்டி புரட்டி பார்த்தால் நமக்கு தெரிய வருவது குணத்தால் இஸ்லாம் வளர்ந்தது. குணத்தால் இஸ்லாம் வளர்ந்தது. மக்காவில் சொல்ல முடியாத சிரமத்தில் ஆழ்த்தப்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொந்த குடும்பத்தினர்கள் ஏராளமான நோவினைகள் செய்தபோது அதையெல்லாம் தாங்க முடியாமல் அடுத்த கட்டத்திற்கு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றபோது மதீனாவில் இஸ்லாம் வளர்ந்தது. மிகப்பெரிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மதீனாவில் நடந்தது. ஏகப்பட்ட தொந்தரவுகள் செய்தார்கள், ஏகப்பட்ட சிரமங்களை கொடுத்தார்கள். கொஞ்ச நஞ்ச சிரமங்கள் அல்ல, கொஞ்ச நஞ்ச சிரமங்கள் அல்ல, ஏகப்பட்ட சிரமங்களை கொடுத்த போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று அந்த நேரத்தில் மதீனத்து மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். முந்திய வேதத்தை படித்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்கிற ஒரு சஹாபி, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் வேறு எல்லா வேதங்களையும் படித்தவர்கள், மிகப்பெரிய அறிவு உள்ளவர்கள், வரலாறு தெரிந்தவர்கள், முன்னோர்களின் சம்பவங்கள் வரலாறுகள் தெரிந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்கிற மிகப்பெரிய மாதிரியார், வேதங்களில் என்னென்ன சொல்லப்பட்டது என்பதையெல்லாம் படித்தவர் அந்த சபையில் நிற்கிறார்கள். மதீனாவிற்கு நுழைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக சொல்லிய வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. மிகப்பெரிய சிரமத்தில் செல்கிறார்கள், படாத துன்பத்தில், ஏகப்பட்ட சிரமங்களுக்கு அப்பாற்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமத்தோடு இன்னொரு ஊரை சென்றடைகிற போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக தயாராக இருக்கும் போது அவர்களை நோக்கி சொல்லிய வார்த்தை, இன்னைக்கு நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், ஒருத்தர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா நாம என்ன செய்வோம், இதுக்கு மேல இவனை பார்க்க முடியாது, இதுக்கு மேல இவனை பார்க்க முடியாது, இது சரிவராது, சரியா படலை, அதனால வேறு வழியை நாம ஏற்பாடு செஞ்சுக்குவோம், நாம பேசுவோம், அவனை கையும் காலும் பார்த்துருவோம் என்று நாம யோசிப்போம். ஆனால் மிகப்பெரிய தலைவர், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு பாடம் நடத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு தலைவர்களை பார்க்கிறோம் எப்படி இருக்கிறார்கள், நாட்டுக்கு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நாட்டு மக்களையே அப்புறப்படுத்த பார்க்கிறான். நாட்டுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்களோ ஒருதலை பட்சமாக யோசிக்கிறான். நாட்டுக்கு சொந்தக்காரர்களை நாட்டை விட்டும் அப்பாற்பட்டு நினைக்கிற இந்த காலகட்டத்தில், சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக நினைக்கிற இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக என்ன செய்ய வேண்டும், ஊர் தலைவரா ஊர் தலைவர் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவரா குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயத்தின் தலைவரா எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டின் தலைவரா எப்படி இருக்க வேண்டும்,
நாட்டு தலைவர் மட்டுமல்ல, உலகத்திற்கே அருட்படை, உலகத்திற்கே வழிகாட்டி, உலக அகிலங்களுக்கெல்லாம் தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் வழிகாட்டினார்கள். மதீனாவிற்கு சென்று முதல் வார்த்தை சொன்ன வார்த்தை ஹஃப்ஷு ஸலாம் பைனக்கும், ஹஃப்ஷு ஸலாம பைனக்கும். முதல்ல போனவனே ஏதாவது வார்த்தையை சொல்லியிருக்கலாம், மக்களே நான் ரொம்ப சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன், நாம் என்ன செய்யணும், அதிகமான நபர்கள் திரண்டு போய் மக்காவை எப்படியாவது நாம் என்ன செஞ்சிடணும், கைப்பற்றிடணும், அவர்கள் ஒன்றுக்கு ரெண்டு பார்த்துடணும் என்றெல்லாம் பேசி இருந்தாலும் அந்த மக்கள் ஏற்பவர்கள் தான். கையை ஒரு கை பார்த்துருவோன்னு சொன்னாலும் கூட அதற்கெல்லாம் தயாராகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் சொன்ன வார்த்தை என்ன, அப்ஷு சலாம வைனம், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள், சமாதானத்தை பரப்புங்கள், சாந்தியை பரப்புங்கள், சண்டை சச்சரவுகள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை பரப்புங்கள், சாந்தியை பரப்புங்கள் சொன்ன முதல் வார்த்தை. யோசிக்க வேண்டுமா இல்லையா, நாம் இந்த தொடர்பை விட்டும் எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். முதல் வார்த்தை சலாமை பரப்புங்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையா, அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லணுமா? பல சிரமத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கும்ல, ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவர் வழிகாட்டுகிறார், உங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை பரப்புங்கள், சலாமை பரப்புங்கள், பசித்தவர்களுக்கு உணவடியுங்கள். சிலுல் அர்ஹாம், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுங்கள், இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், ஒற்றுமையாக நடந்து கொள்ளுங்கள், பரஸ்பரம் பேசிக் கொள்ளுங்கள், சகஜமாக நடந்து கொள்ளுங்கள், உறவுகளை சேர்ந்திருங்கள். மக்கள் எல்லாம் உறங்கும் போது நீங்கள் இரவில் எழுந்து வணங்குங்கள், ஒன்னா சுனியா, மக்கள் எல்லாம் உறங்கி கிடக்கும் போது நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுங்கள், மக்களுக்காக துஆ செய்யுங்கள், தொழுவுங்கள், தஹஜ்ஜத்து தொழுவுங்கள். சொர்க்கத்தில் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள், சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் நுழைந்து சொல்லிய முதல் வார்த்தை, முதல் உரை, வரவேற்புரை. வரவேற்பை ஏற்று முதல் உரை நிகழ்த்துகிறார்கள், சமாதானத்தை பற்றி, ஒற்றுமையை பற்றி. கண்டியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம், ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது, இன்றைக்கெல்லாம் நாம் திணறி போய் நிற்கிறோம், சாத்தியப்படுத்த முடியல. ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில், ஏன் ஒரு குடும்பத்துக்கு மத்தியில, அண்ணன் தம்பிக்கு மத்தியில, மருமகள் மாமியாருக்கு மத்தியில், மகன் தாய் உறவு கூட இன்றைக்கு ரொம்ப தூரமா இருக்கு, பேருக்கு அம்மான்னு வச்சிருக்கான், பேருக்கு அம்மாவை வீட்டில் வச்சிருக்கான், ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஒழுங்கான உடை கொடுக்கறதில்ல, தாய்க்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்யறதில்ல, வேறு யாருக்கெல்லாமோ செய்கிறான். சொந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியாத நாம் அங்கே பார்க்கிறோம், ஊரு விட்டு ஊர் வந்தவர்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இணக்கத்தை ஏற்படுத்தி காட்டினார்கள். யோசிக்க முடிகிறதா, நம்மளால் சாத்தியப்படுத்த முடியுமா? குடும்பத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாத நாமெல்லாம் வாழுவதற்கு அருகதை என்றவர்கள், நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு அருகதையற்றவர்கள்.
பெயர் சொல்லுகிறோம், நான் ஒரு முஸ்லீம் என்கிறோம், ஐவேளை தொழுகிறேன் என்கிறோம். ஆனால் ஏகப்பட்ட குழப்பங்களும் ஏகப்பட்ட சிக்கல்களும். ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுத்தருவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள். இன்னமா பொழித்து நீ உத்தம்மிம மக்காரி மலகலாம், குணத்தை அழகான குணத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார்கள். நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன். இன்னமா பொழித்து நீ உத்தம்மிம மக்காரி மலகலாம். நம்முடைய உள்ளங்களிலே எத்துணை நற்குணங்கள் இருக்கிறது, என்னென்ன நற்குணங்கள் இருக்கிறது, வாழ்க்கையை நாம் எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணுறோம் யோசித்து பார்க்கணும். சாதாரண வாழ்க்கை அல்ல, எந்த கணக்கையும் பார்க்க முடியாத மறுமை. உலகத்தில் நாம் இங்கே வாழ்ந்துட்டு உலகத்தில் போய் மறுமையில் போய் பார்த்தா உலகத்தை ரொம்ப அற்பமாக நாம் யோசிப்போம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது? எதிரிகளையும் கண்ணியப்படுத்துதல், பாவிகளையும் கண்ணியப்படுத்துதல். ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற போது ஒரு கிராமவாசி வந்தார். வந்தவர் பள்ளிக்குள் நுழைந்தார். நுழைந்தவர் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். எங்க? பள்ளிக்குள்ள. பள்ளிக்குள்ள என்ன செஞ்சார்? சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள், கத்துகிறார்கள், விரட்ட பார்க்கிறார்கள். அவரை விரட்டாதீர்கள், அவர் முழுமையாக கழித்து முடிக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை விட்டுருங்க, பேய் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? பேய் ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் தடுக்காதீங்க, அவரை விட்டுருங்கன்னா சஹாபாக்கள் விட்டு விட்டார்கள். அவர் முழுமையாக என்ன செஞ்சார்? சிறுநீர் கழித்து முடித்தார். சஹாபாக்களை கூப்பிட்டு மண்ணு தரதான், மண்ணு தர, அதனால் சிறுநீர் தேங்கிறதுக்கு வேலை இல்லை, மண் உறிஞ்சிரும். அதனால் சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு வாளி தண்ணி எடுத்து அந்த இடத்துல ஊற்றி விட்டுருங்க, அந்த நிலை மாறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஊற்றி விட்டார்கள். அந்த மனிதரை கூப்பிட்டு இங்கே வாங்க, இது அல்லாஹுவை வணங்கக்கூடிய இடம், இது பள்ளிவாசல், இங்கே அல்லாஹுவை வணங்குவதும் ஜிக்ர் செய்வதும் திலாவத்து செய்வதும் வணக்க வழிபாடுகளை கழிப்பதற்கு உண்டான இடம் இது. இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரை அனுப்பினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களால் 300 நபர்கள் அவர் ஊருக்கு போனார். அவருடைய ஊருக்கு போனார். போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட இந்த முறையை சொல்லுகிறார். இந்த மாதிரி ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது. நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? அடித்து வரட்டுமா இல்லையா? அடித்து வரட்டுவோம்ல. ஆனால் குணத்தை காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை அடிக்காதீர்கள், விரட்டாதீர்கள். அவர்களின் காரணமாக 300 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று நாம் வரலாறு பார்க்கிறோம். அந்த ஒரு நபரால் 300 நபர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது. யோசித்து பார்க்கிறோம், குணம் எவ்வளவு அழகான குணம். இன்முகத்தோடு பார்ப்பது, அழகான பேச்சை பேசுவது, அழகான குணத்தோடு நடந்து கொள்வது, எவ்வளவு அழகான வாழ்க்கை தெரியுமா? அது ருசித்து பார்த்தால்தான் தெரியும். ருசிப்பு இல்லாமல் எதையும் நாம் அனுபவிக்க முடியாது. அதனுடைய சுவை நமக்கு தெரிய வேண்டும். ஒரு பொருளுடைய மகத்துவம் தெரிந்தால்தான் அதை செய்வதற்கு நாம் ஆசைப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் நற்குணத்தால், அவன்கிட்ட இருக்கிற நற்குணம் நல்ல குணத்தால் இரவெல்லாம் இபாதத்து செய்து
பகலெல்லாம் நோன்பு நோற்கக்கூடிய மனிதனுடைய அந்தஸ்தை அவர் பெறுகிறார். பகலெல்லாம் நோன்பு நோற்று, பகலெல்லாம்டா காலம் உள்ளா, காலம் முழுக்க வாழும் காலம் எல்லாம் பகலெல்லாம் நோன்பு நோர்த்தி இரவெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய அந்தஸ்தை ஒரு குணத்தால் இவர் அடைகிறார். ஒரு குணம், நல்ல குணத்தால வணக்க வழிபாடுகள் பெரிசில்லை, வணக்க வழிபாடுகள் பெரிதில்லை. குணம்தான் சிறந்தது. நாளைக்கு மீசானுடைய தராசில், நன்மை தீமைகள் நெருக்கப்படுகிற தராசில், குணத்தை விட தாழ்த்தக்கூடிய கணம் எதுவுமே இருக்காது. குணம்தான் அவருடைய தராசை நன்மையால் தாழ்த்த செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏகப்பட்ட நலவுகள் நற்குணத்தால் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது கொஞ்ச காலத்தில் அலிநடியல்லாஹ் அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு தவாபு செய்வதற்காக வருகிறார்கள். மக்காவுக்கு தவாபு செய்கிறதுக்காக வராங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து மக்கள் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார்கள், தடுத்து நிறுத்திவிட்டார்கள், தவாபு செய்ய விடலை. மக்காவுடைய சாவியை கொடுன்னு கேட்குறாங்க அலிநடியல்லாஹ் அன்ஹு. அந்த நேரத்தில் சாவியை வைத்திருந்த உஸ்மானு அபி தல்ஹா என்ன செய்கிறார்கள், சாவியெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. சாவியெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. என்ன செய்ய முடியும், ஆள் இல்லை, நாம் ஒரு ஆளாக இருக்கிறோம், அவங்க கூட்டமாக இருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும். சொல்லிவிட்டு வந்தார்கள் அலியின் கரமல்லாக வஜகவும். என்ன சொன்னார்கள், இதே நிலை உனக்கு வரும், இதே நிலை உனக்கு வரும், அந்த சாவியின் கையில் வரும், அந்த நாளை நீ எதிர்பார்த்துக்கொள் என்றார்கள் அலிநடியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்கா வெற்றி கிடைக்கிறது. 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்காவிற்குள் நுழைகிறார்கள். நுழைந்தபோது காபத்துல்லாவுடைய சாவியை கேட்குறாங்க. காபத்துல்லாவுடைய சாவி கொடு, என்ன செய்ய முடியும், இருக்கிறது லட்சக்கணக்கான பேர், இங்கே இருக்கிறது கொஞ்சமான ஆள், என்ன செய்ய முடியும். திகைத்து போய், திணறி போய், வேற வழி இல்லாமல் சாவியை கொடுத்தார்கள் அலிநடியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். திறந்து காபத்துல்லாவை திறந்து அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு காபத்துல்லாவுடைய சாவியை மீண்டும் அபு தல்ஹா அவர்களிடம் கொடுத்து, உஸ்மான் இப்னு அபி தல்ஹா அவர்களிடமே கொடுத்து, இந்த சாவியை ஏ வைத்துக்கொள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாவியை நீயே வச்சுக்கோப்பா, எனக்கு வேணாம், வேற யார்கிட்டையும் கொடுக்க வேணாம், நீயே வச்சுக்கோ என்று சொல்லி உஸ்மான் இப்னு அபி தல்ஹா யார் வரக்கூடாது என்று தடுத்தாரோ, யார் சாவியை கொடுக்க மறுத்தாரோ அவரிடமே கொடுத்து, இதை நீ கியாமத் வரைக்கும் வைத்துக்கொள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரால் தாங்க முடியவில்லை. இப்படி ஒரு குணமா, இப்படி ஒரு குணமா, இப்படி ஒரு நாகரிகமா, ஆச்சரியப்பட்டார்கள். உஸ்மான் இப்னு அபி தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் காபத்துல்லாவுடைய சாவி அவங்க குடும்பத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் காபத்துல்லாவுடைய சாவி யாருக்கிட்ட இருக்கு, உஸ்மான் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பரம்பரை அவர்களிடத்துல தான் இருக்கு இன்னைக்கும் சாவி. யோசித்து பார்க்கிறோம், சிரமத்தை கொடுத்தவர்களுக்கும் நன்மையை நாடுதல், நலவை நாடுதல், அமல்கள் பெரிதல்ல, 5 தொழுகிறது பெருசில்ல, நல்ல குணத்தோடு நாம் தொழுகணும். வருஷத்தில் 4 5 ஓதுறது பெருசில்ல, நல்ல குணத்தோடு ஓதணும். விருமனே வார்த்தையை ஓதி பக்கங்களை திருப்பி குர்ஆனை மாற்றி மாற்றி ஓதுவது நோக்கமல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டார்கள். நபியுடைய குணம் எப்படி இருந்தது? கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன். அவருடைய குணம், அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று அன்னை ஆயிஷத்துல் ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். வாழ்நாள் முழுக்க எப்படி குணம், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும். சபைகளில் கூட நாகரீகத்தை பேணுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வேண்டினார்கள், யா அல்லாஹ், நான் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறேன், நான் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறேன். அப்படியா, உனக்கு சொர்க்கம் உண்டுன்றான். உனக்கு சொர்க்கம் உண்டு. இன்னொரு சஹாபி எந்திரிச்சாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் சொர்க்கம் வேணும். உங்களுக்கும் சொர்க்கம் வாஜிப், உங்களுக்கும் சொர்க்கம் உண்டு. இன்னொரு சஹாபி எந்திரிச்சாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் சொர்க்கம் வேணும், உங்களுக்கும் சொர்க்கம் உண்டுன்றாங்க. கடைசியில் முனாஃபிக் ஒருத்தன் எந்திரிச்சான். முனாஃபிக் தான் நல்ல வாய்ப்பு, நபி சொன்னால் சொன்னது தான், அதில் எந்த மாற்றம் ஏற்பட போகிறதில்லை. ஒரு முனாஃபிக் நயவஞ்சகத்தனம் பண்ணக்கூடியவன், இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுகிறவன், ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்குறவன் எந்திரிச்சான். யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் சொர்க்கம் வேண்டும். உங்களை விட அந்த சஹாபி முந்திக்கிட்டாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். உங்களை விட அவங்க முந்திக்கிட்டாங்க, நீங்கள் முந்திருக்கலாம்ல. அதை மாதிரி கிடையாது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் நாகரீகமாக சொல்லுகிறார்கள். உனக்கெல்லாம் கிடையாது, நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க, உங்களை விட அவர் முந்திக் கொண்டார், நீங்கள் உட்காரலாம். யோசித்து பார்க்கிறோம், நாகரீகம், ஒழுக்கம், எப்படி பேச்சு, ஒரு சமுதாயத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாப்பிள்ளை பொண்ணு பேசுகிறோம்ல, மணமக்கள் பேசும்போது, சம்பந்தம் பேசும்போது, ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவர்களுடைய சிறிய தந்தை ஹிர்கல் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். செல்வ சீமாட்டி, என்னுடைய மகள் செல்வ சீமாட்டி, பணத்தால் சிறந்தவள் என்னுடைய மகள் சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறப்ப, அபு தாலிப், என்னுடைய மகன் குணத்தால் சிறந்தவர் என்றார்கள் அபு தாலிப். இன்றைக்கெல்லாம் மணமக்கள் பேசும்போது ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. மணமக்களை பேசும்போது ஒரு பொண்ணை கொடுக்கணும்டா, அந்த மாப்பிள்ளைக்கு இந்தந்த சிபத்தெல்லாம் இருக்கணும், இந்தந்த தன்மையெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பது வழக்கம்தான். இன்றைக்கெல்லாம் நாம் யோசித்து பார்த்தா 90% மக்களுக்கு 100க்கு 100 தடவை நாம் யோசிக்கிறோம், கொடுக்கலாமா வேணாமா. ஏன், குணத்தை பார்க்கிறோம், குணம் சரியாக இல்லை, பேச்சுவார்த்தை சரியாக இல்லை, ஒழுக்கம் சரியாக இல்லை, ஒரு மார்க்கப்பற்று இல்லை, ஒரு தீனுடைய பேணுதல் இல்லை, எப்படி பொண்ணு கொடுக்கிறது. அன்றைக்கு குணத்தை காட்டினார்கள் சஹாபாக்கள் எல்லாம். அன்றைக்கு மக்கத்து வாசிகள் பேசிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை எத்தி வைக்கிற போது திடீர்னு வந்து, தீனை ஏற்க சொல்கிறீர்களே, இஸ்லாத்தை ஏற்க சொல்கிறீர்களே என்று கேட்டபோது அல்லாஹு சொன்னார், நபியே, நீங்கள் அவர்களோடு வாழ்ந்த காலத்தையே குறிப்பிடுங்கள். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபலிஹி, எங்களோட தான் இருந்தீங்க, திடீர்னு வந்து இஸ்லாத்தை ஏற்க சொன்னா எப்படின்னு கேட்குறப்ப, உங்களோட தான் இருந்தப்பா, அதை யோசிச்சு பாரு, உங்களோட தான் இருந்தேன், அதை யோசித்து பார். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபலிஹி அஃலா தாக்கிலுன், சிந்திக்க வேண்டாமா, சிந்தித்து பாருங்கள், உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், இதுவரைக்கும் பொய் பேசியதுண்டா, புறம் பேசியதுண்டா, கூல் சொல்லியதுண்டா, அடுத்தவர்களுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டதுண்டா, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ததுண்டா, பிரச்சனைகள் செய்ததுண்டா, எதுவுமே செய்ததில்லை, அதையே யோசித்து பாருங்க சொல்லி அல்லாஹு சொன்னான் என்றால் குணம் எப்படி இருந்திருக்கும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், இன்னக்கல் ஆலா ஹுலுக்கின் அலீம், நீங்கள் நறுகுணத்தின் மீது இருக்கிறீர்கள்,
நறுகுணமே நீங்கள்தான் என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். நாமும் ஆசைப்பட வேண்டும். உலகத்திலிருந்து நாம் விடைபெறுகிற போது நல்ல குணத்தோடு நாம் விடைபெற வேண்டும். மக்கள் நம்மை பற்றி பேச வேண்டும், இவர் நல்ல மனிதர், நற்குணத்திற்கு சொந்தக்காரர் இன்றி மக்கள் பேசும்படி நாம் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் நற்குணத்தோடு வாழுகிற நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நல்ல பேச்சுக்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பேணுதலான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த நற்குணத்தோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.